தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மாணவர்களுக்கான ஒரு கல்வி அறக்கட்டளையை இன்று அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த அறக்கட்டளையின் வழியாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது என்று முடிவு செய்திருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டிலிருந்து மகளிர் அணியிலே இருக்கக்கூடிய சகோதரிகளின் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த அறக்கட்டளையின் வழியாக விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பங்கள் ஜனவரி இறுதிக்குள் எங்களுக்கு வர வேண்டும். அந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து ஒவ்வொரு ஆண்டும் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பிலே மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ உக்ரைனில் இந்தியாவை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கார் தாக்குதலில், எப்படி பார்க்குறீங்க சூழல், எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையிலே நம்முடைய மாணவர்கள் அங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் வந்து மாணவர்கள் நடந்தே வந்து போலண்டு ஹங்கரி போன்ற இடங்களுக்கு வந்து நடந்தே, ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய செக் போஸ்ட் வழியாக தாண்டி வர முடியும், நடந்தே வந்து அங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே எம்இஏ வந்து பல உதவிகள் செய்வதற்கு தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்களும் முடிந்தவரை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறது, உணவு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய குளிரில் பங்கர்ஸில் இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் மிக மோசமாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு விரைவாக முடியுமோ ஒன்றிய அரசாங்கம் அந்த மாணவர்களை அங்கிருந்து மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உங்கள் வழியாகவும் நான் வைக்கிறேன். தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காரு வரவங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கன்னு சொல்லி, ஆனால் இந்திய அரசு போதுமான நடவடிக்கை எடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு மாணவர் வேறு இறந்துருக்காரு, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இது கொஞ்சம் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு மோசமாவதற்கு முன்னாலேயே ஏதாவது செய்திருக்க முடியும் என்றால் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மாணவர்களை எவ்வளவு விரைவாக பாதுகாப்பாக நம் நாட்டிற்கு கொண்டு வர முடியுமோ அந்த ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது மகளிருக்கு வந்து பல இடங்களில் போதுமான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அவங்க ஆண்களோட 10% அதிகமான உழைப்பு போட்டால் தான் அவங்களுக்கு நான் அதிகாரம் கிடைக்கும் சொல்லுவேன். திமுகவில் மகளிருக்கான நிலை என்ன, அவங்க முக்கியமான பொறுப்புகளை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக வந்து தகுதியுள்ள எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.